ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விலாக் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு லடாக் ட்ரிப் வந்துட்டு போயிட்டு வந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒரு 1 வீக் ட்ரிப்பு. ஸோ போயிட்டு வரும்போது எனக்கு வந்துட்டு நிறைய வந்து குட்டி குட்டியாக கிஃப்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க எனக்கும் ரக்ஷுக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது, இதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம போனாலும் நமக்கு ஷாப்பிங்க்கு கூடலாம் நிற்க மாட்டாங்க. தனியாக போனால் சுத்தம் எதுவுமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம தான் சொல்லணும், அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு. இந்த தடவை நான் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் அவங்களே வந்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க கொண்டுட்டு வந்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து புத்தர் தான். எனக்கு வந்து புத்தர் ஸ்டாச்சூஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க இதை இந்த பீஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே அழகான ஒரு புத்தர். எங்கிட்ட ஏற்கனவே வந்துட்டு 2 அணும் இருக்குது. ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாச்சுவாக அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதோட க்ளோஸ் லுக் காமிக்கிறேன். அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்ராஜர் சிலை தான். ஸோ சின்ன ஒரு இது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எதை நினச்சி வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரில, பட்டு நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, செயின்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது பாசி மாலை, ஸ்டோன்ஸு, நிறைய ஸ்டோன்ஸ் வச்ச ரிங்ஸு, இந்த மாதிரி. அதில் வந்துட்டு இந்த செயின், இது வந்துட்டு அவங்களுக்காக வாங்கினது. ஸோ வரும்போதே வந்துட்டு போட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. ரொம்ப லெங்க்தியாக நல்ல அழகாக இருக்குது. இந்த இது வந்து என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற பேர்ல்ஸ் மாதிரி. ஸோ இதை வந்து காமிக்கிறேன், இப்படி லெங்க்தியாக வருது. ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க. ஸோ அதே இதில் வந்து, இது வந்து பிரேஸ்லெட். நம்ம வந்து சின்னதாக அப்படிங்களா, பிரேஸ்லெட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இது நான் எடுத்துப்பேன் சொல்லிகிட்ருக்கேன், அவங்க தான் போட்டுட்ருக்காங்க. பட் இது நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அடுத்து அவங்களுக்கும் ஒரு பிரேஸ்லெட் தான் அவங்க போட்டிருந்தாங்க. இந்த இது ஒரு சில்வர் அண்ட் பிளாக் இதில். ஸோ நல்லா வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலாக வந்து இது என்னதுன்னு வந்துட்டு எனக்கு தெரியவே செய்யாது. பார்த்துருக்கேன், பட் இதோட நேம்லாம் தெரியாது. ஸோ என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கும்போது, இது பேர் வந்துட்டு சிங்கிங் பவுல். ப்ராப்பராக என்ன நேம் எனக்கு தெரில, பட் இதுக்கு வந்து சிங்கிங் பவுல் இதோட பேர். ஸோ மியூசிக் வராது. ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது எப்படி பண்ணணும்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து இதோட க்ளோஸ் லுக் காமிக்கிறேன். உள்ளே வந்துட்டு ஒரு புத்தர் இருக்கிறது மாதிரி.
ஸோ இந்த இது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த உள்ளங்கையில் வந்துட்டு இதை வச்சுக்கோம். அதாவது உள்ளங்கையிலன்னு கிடையாது, ஏதாவது வந்து பேஸ்மெண்ட்டில் வைக்கணும். இப்போ வந்து கீழே தரையில் வச்சாலும் ஓகே, இந்த ஏரியா வந்துட்டு கவர் ஆகுற மாதிரி நம்ம உள்ளங்கையில் வைக்கணும். இல்லாட்டி கீழேயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அடிக்கணும், இந்த மாதிரி தட்டணும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது, கையை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பிடிக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னு வைங்களா, சவுண்டு வந்துட்டு வராது, இந்த சவுண்ட் வராது. இப்படி ஓப்பனில் தான் வைக்கணும், பட் இந்த பேஸ் வந்து இங்கே இருக்கணுமா. ஸோ இது இப்படி தட்டணும், தட்டி காமிக்கிறேனா. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா அந்த மியூசிக் வந்து நின்றும். உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, நான் க்ளோஸாக காமிக்கிறேன். இப்படி கையை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அது வந்து மியூசிக் வந்து சடனாக நின்றும். இப்போ பாருங்களேன், நல்ல சவுண்ட் கேட்கும். நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அது நின்றும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நின்றும். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இதில் இப்படி இருக்கா, ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு. ஸோ நல்லா இருந்தது. இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு இதை வைப்பாங்க சொல்கிறாங்க. எந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி மெடிடேஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து எனக்கு வாங்கிட்டு வந்த, எனக்கும் ரக்ஷுக்கும் வாங்கிட்டு வந்த பாசி இந்த மாதிரி செயின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலர் பேர்ல், இந்த மாதிரி ஃபுல்லாக பேர்ல் வச்சு ரக்ஷுக்கு வாங்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ இந்த மாதிரி இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த செயின் வந்துட்டு ரொம்ப அழகாக, இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி, கிரானைட்டுன்னு சொன்னாங்க, கரெக்டாக தெரியல. பட் இதோட கலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், கலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து அதே சேம் கல்லில் வந்துட்டு இந்த டைப், இந்த மாடல், இதுவும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக இந்த 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 இது வருதுல்ல, இந்த இடத்துல லீஃப் மாதிரி வருது, இலை மாதிரி, ட்ரீயா இலை அந்த மாதிரி வருது. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த சின்ன சின்னதாக இந்த குட்டி குட்டி கல், அதுவும் ஓவல் ஷேப்பில் இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரக்ஷுக்கு தான் மெயினாக வாங்கினது இது. ஸோ நல்லா இருந்தது, இது கொஞ்சம் கலர் வந்துட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு அதே மாடலில், இந்த மாதிரி கலர் வேறு,
இதுவும் வந்துட்டு பிளாக் அண்ட் லைட் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர். இது இதுவும் வந்துட்டு அதே டைப் தான், அதே மாதிரி டூ லேயர் வச்சு இந்த மாதிரி வருது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரப்ஷுக்கு பெருசாக தான் இருக்குது, நீளமாக இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து முயல் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. முயல் பார்த்தீங்கன்னா இந்த செயின், இதுவும் ரக்ஷுக்கு தான். சின்ன ஒரு டாலர் வச்சு இங்கே வந்து கோல்டன் அண்ட் பிளாக் மிக்ஸ்டு வருது இந்த செயின்னு. சூப்பராக இருக்குது, சிம்பிள் ஆனால் நல்லாயிருக்கு. இது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ரிங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரிங்ஸ் இந்த மாதிரி முன்னாடி போடுவேன், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம்லாம் வந்துட்டு போடுறதே கிடையாது. பட் இதில் வந்துட்டு அவங்க நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரிங் தான். அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர், இந்த பிளாக் கலரும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வச்சுட்டு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரிங் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு, போடும்போது சூப்பராக இருக்குது. இந்த ரிங் இதில் வந்துட்டு ஒரு மெரூன் கலர் ஸ்டோன் வச்சு, ஒவ்வொரு ஸ்டோனும் ஏதாவது இருக்கும் பட் எனக்கு சரியாக அதோடய நேம்ஸ் தெரியல என்ன ஸ்டோன் அப்படிங்கிறது. பட் இது வந்துட்டு மெரூன் கலர் ஸ்டோன் வச்சு இது. இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு மெட்டி மாதிரி இருக்குது, நம்ம வந்துட்டு மெட்டி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்குது. இந்த ரிங்கு ப்ளூ கலர் ஒரு இது வச்சு மெட்டி மாதிரியே இருக்குது, சிம்பிளாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிங் இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சிம்பிளாக இருக்குது, லைட்டாக வந்து இந்த கோல்டன் அண்ட் பிளாக் மிக்ஸ்டு மாதிரி ஒரு செய்தும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய ரிங், இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களுக்கே நல்ல நல்ல விரல் வந்து பெருசாக தான் இருக்கும். பட் இது வந்து அதோட பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய ரிங். ஸோ ரிங்ஸ் எல்லாமே முடிஞ்சது, எல்லா கிஃப்ட்ஸுமே அவ்வளோதான். இவ்வளோ தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ வாங்கிட்டு வந்ததே வந்துட்டு எனக்கு பெருசாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு அவங்க எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரவே மாட்டாங்க, அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. பட் இந்த தடவை வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க, ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இதோட ரேட்லாம் பற்றி நீங்கள் வந்துட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எல்லாத்துக்குள்ளே ரேட்டும் சொல்லி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அப்படி இப்படி அங்கங்கே மொத்த மொத்தமாக வாங்கினனால எல்லாத்தோட ப்ரைஸ் வந்துட்டு சரியாக தெரியல, எது எதுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு மறந்து போச்சு. ஸோ ஒன்று ரெண்டுக்கு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே கரெக்டாக சொல்லணும்ல, நான் வந்துட்டு ஒழுங்காக சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நான் ரேட் பற்றி சொல்லலை. அவங்க வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக டூரிஸ்ட் பிளேஸுங்கும் போது நிறைய வந்து பார்கெயின் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபைனலைஸ் பண்ண அந்த இது வந்துட்டு தெரியல, அதனால் வந்துட்டு தான் நான் ரேட் வந்துட்டு மென்ஷன் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இங்கே எதுக்காவது பர்டிகுலராக ரேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு கிளியராக கேட்டுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.